அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒடிஷா ரயில் விபத்து காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் June 7 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சினி, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா நேற்று தொடங்கி வருகின்ற 2024 June 3 வரை கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அரசு சார்பிலும் கட்சி சார்பிலும் பல்வேறு நிகழ்வுகளானது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், ஒரிசா மாநிலத்தில் நடைபெற்றிருந்த கோர விபத்து தொடர் காரணமாக இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய புளியந்தோப்பு பகுதியில் பென்னிமில் வளாகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வும் நேற்று தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த ஒத்திவைக்கப்பட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய பொதுக்கூட்டமானது வருகின்ற 7 மாலை 6 நடைபெற உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது திமுகவினுடைய கிழக்கு மாவட்ட கூட்டமானது ஓட்டேரி பகுதியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது வருகின்ற 7 புளியந்தோப்பு பின்னிமில் வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட 10 கட்சிகளானது கலந்து கொள்ள இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பாண்டியராஜ்.